Hi friends, welcome back to my channel. இது உங்கள் உலகம் நான் உங்க கண்மணி. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல friends. ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னால ரிப்ளை பண்ண முடியல. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கேக்குற क्वेश्चंस அந்த மாதிரி அதுக்கு வந்து பதில் வந்து என்னால ஒரு எழுத்து மூலமா கொடுக்க முடியல. சோ அதனால வந்து ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்றதுக்கான காரணம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். நீங்க எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நான் இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரல. ஒன்லி யூஸ்புல்லான क्वेश्चनக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ண போறேன். சோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு நான் கேர் பண்ணல. சோ அத வந்து நம்ம லாஸ்டா பார்க்கலாம். ஏதோ ஒன்னு ரெண்டு தான் இருக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த அளவுக்குல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது இல்ல இதுவரைக்கும். ஏன்னா அப்படிதான் இருக்கு. ओके फर्स्ट कमेंट வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க மேம் ஹனி வந்து ஹேர்ல அப்ளை பண்ணா ஹேர் ஒயிட் ஆகாதா. சோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரிபீட்டடான क्वेश्चन. சோ நான் ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் நைட் ஃபேஷியல்ஸ் ஒரு வீடியோ. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 9 lakh வியூஸ் வந்து போயிருந்துச்சு. சோ அதுல அடிக்கடிக்கு வந்து ரிபீட் ஆற क्वेश्चन இதுதான். நான் அதுக்கு பதில் சொல்லி ரொம்ப ஓஞ்சி போயிட்டேன். சோ அது வீடியோவாவே பண்ணிரலாம் அப்படிதான் வீடியோக்கு இந்த क्वेश्चन கொண்டு வந்தேன். சோ ஹனிய வந்து உங்களோட ஹேர்ல பட்டா ஒயிட் ஆகவே ஆகாது. சோ நீங்க கண்டிப்பா வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஃபேஸ்ல ஹேர் அதாவது ஜென்ஸ் கேட்பாங்க. சோ நான் இந்த ஃபேஷியல் பண்ணும்போது எனக்கு தாடி மீசலா இருக்கும் இல்லையா. சோ அதுல வந்து என்னோட நான் ஹனி வந்து அப்ளை பண்ணா என் தாடி எல்லாம் ஒயிட் ஆயிராதா? கண்டிப்பா ஆகவே ஆகாது. சோ ஹேர் ஒயிட் ஆகிறதுக்கு ஹனி வந்து காரணமே கிடையாது. நீங்க தாராளமா உங்க ஃபேஸ்ல ஆட் பண்ணலாம். ஏன் நம்ம ஹேரு கூட வந்து பாத்தீங்கன்னா பனானா வித் ஹனியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணா நம்ம ஹேர் வந்து அவ்வளோ சூப்பர் சாஃப்டா அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பேக் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க ஹேர் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்னா ஓகே. சோ அதனால உங்க ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹனி வந்து போட்டீங்கன்னா உங்க ஹேர் ஒயிட் ஆகவே ஆகாது. இது என்னோட சேனல்ல ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். தாராளமா போடுங்க. நான் கூட தான் ஹனி வந்து அப்பப்ப என்னோட ஹேர்ல போடுவேன். சோ எனக்கு இது வரைக்கும் ஒயிட் வெள்ளை ஆனதே இல்லை. ஃபேஸ்க்குமே நான் அப்ளை பண்றேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சிஸ் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு வெயில போனால் நம்ம ஸ்கின் வந்து கருத்துருமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போறீங்கன்னாவே உங்கள் ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறோம். நம்ம ப்ளஸ் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் வந்து இது யூஸ் பண்ணுறதால தான் வெயில போய் வந்து கருத்துச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமமான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி உள்ள ப்ராடக்ட் எதாக இருந்தாலுமே வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. காலைல டைமில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நைட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெயில் படாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இதை பற்றி அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் எனக்கு அந்த மாதிரி ஆனது இல்லை. நான் எப்பவுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டேமேஜுமே வராதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம்? நானும் உங்களை மாதிரி ஒரு டார்க் ஸ்கின் உள்ள போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டார்க் ஸ்கின் ஃபார் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து செட் ஆகுது. ஸோ என்ன மாதிரி ஒரு டோனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகும்னு வழியை போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு டைரெக்டாக சொல்கிறேன், பாருங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷான லுக் வேணும், உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டால் என்ன விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா வெட் அண்ட் வாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பர் மேட் ஃபினிஷ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன்னா இதுதான். ஒரு ஃபோட்டோ ஃபோக்கஸ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயிட் காஸ்ட் தெரியாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கர் ஷேட் இதுதான். ஸோ இதை வந்து என் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோன் கலரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நான் ஏதோ மூஞ்சில் பூசிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதோட நம் இதோட ஷேட் என்னன்னு சொல்லிடுறேன். வெட் அண்ட் வயலட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் மோச்சா மோக்கா, சரியா? ஸோ இந்த ஷேட் வாங்கிக்கோங்க, மோச்சா மோக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண வேணாம். ஸோ உங்கள் இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கலராக இருக்கும். பட் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ எனக்கு இங்கெல்லாம் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதை வச்சு தான் நான் கவர் பண்ணுவேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை கவர் பண்ணிட்டு போகும்போது நான் வெளியே எங்கேயாவது போனால் கூட அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மாதிரி
ஆஷி ஆஷி கலர் சொல்லுவாங்களே ஒரு மாதிரி கருப்பான மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ்லாம் மாறாது. சில ஃபவுண்டேஷன்லாம் நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க ஆயில் ஸ்கின் என்ன மாதிரி டார்க் ஸ்கின் இருக்குன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மேபிளின் ஃபிட்மி 340 வாங்கிக்கோங்க. இருக்கிறதுல லாஸ்ட் கலரே அதுதான், ஷேடே அதுதான், 340 கேப்பச்சினோ. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னோட நல்லா இதாகும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு மேட் ஃபினிஷ் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா தாராளமாக அதுக்கு போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து கம்மி தான். நீங்கள் பர்பிள்லலாம் அதிகமாக அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 335 ரூபீஸ் தான் வாங்கினேன். ரெட் அண்ட் ஒயலட் இது ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 730 சம்திங், இது 330 தான் கிடச்சிது. அதே மாதிரி மேப்ளின் கூட வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபீஸ், இது கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 330 சம்திங் தான் வந்து கிடச்சிது. நீங்கள் பர்பிளில் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ்லாம் தேடுறீங்க, உங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, பணம் வந்ததுக்கப்புறம் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சின்னா அவங்களே உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. 50% ஆஃபர், 70% ஆஃபர்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வாங்கினேன், இல்லைன்னா அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். ஓகே, நீங்கள் இது ரெண்டு ஃபவுண்டேஷனும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம், உங்களுக்கு வந்து சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நான் சொல்வேன். ஓகே சார், அப்புறம் அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இது சூப்பரான கொஸ்டின். நான் ஐ திங்க் நான் என் பண்ணுற மேக்கப் வச்சு வந்து கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு பவுடர் அடிக்கலாமா? ஓகே, நார்மலான பவுடர் வந்து நான் இந்த பவுடர் தான் வந்து அடிப்பேன். ஸோ நான் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போடுறேன். எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டு எதுக்கு வந்து பவுடர் அடிக்கிறாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிக்கிறேன். ஸோ நான் சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டாவே போதும், அவங்களுக்கு வந்து எந்த ஆயில் வந்து செக்ரேஷன் ஆகாது, அவங்களுக்கு வந்து பேச்சி பேச்சியாக ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபவுண்டேஷன் வந்து உருகி வராது வேர்த்தோடனே, சரியா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து ட்ரை ஸ்கின்க்கு இருக்காது. இதுவே ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் போனோடனே அந்த வெயில் போட்டோன்னே அதை உருகிற மாதிரி இருக்கும் சில ஃபவுண்டேஷன்ஸ் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வேர்க்கிற இடத்துல, ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு கிட்ட இந்த வாய்க்கிட்டலாம் வேர்க்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஃபவுண்டேஷனை வந்து நல்லா செட் பண்ணிக்கிறதுக்காக நான் பவுடரை வச்சு செட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் பவுடர் வந்து நான் செட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து பான்ஸோட பவுடர் வச்சு தான் செட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது எனக்கு தெரியும், பட் வந்து எனக்கு அது வந்து செட் ஆகுது. மேக்கப்பில் இதுதான் அதுதான்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது வந்து நல்லா ஒர்க் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி காம்பாக்ட் பவுடர் கூட ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் காம்பாக்ட் பவுடர்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளோட ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் காம்பாக்ட் வித் SPF இந்த காம்பாக்ட் பவுடர் தான் வாங்கியிருக்கேன். நார்மலாக வந்து நான் காம்பாக்ட் பவுடரை தனியாக செட் பண்ணிட்டு போக மாட்டேன், அது அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில் வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எப்பயாவதான் இதை யூஸ் பண்ணுவேன், நான் அந்தளவுக்கு இதை காலி கூட பண்ணலாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி ஷர்ட்ஸில் வந்து நிறைய காம்பாக்ட் பவுடர் இருக்குது, லூஸ் பவுடர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு வந்து பவுடர் செட் பண்ண தேவை இல்லைன்னா நீங்கள் செட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு செட் பண்ண தேவை அப்படின்னா கூட செட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகுமோ அந்த இடத்துல வந்து பவுடர் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் டோனர், சன்ஸ்க்ரீன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப் போடணுமா இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்கப் போடணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு தான் மேக்கப் போடணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட கசின் கேட்டிருக்காங்க, டோனர், சன்ஸ்க்ரீனு அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் டெய்லி மேக்கப் போடணுமா? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது மூணுமே வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இது வந்து அப்ளை பண்ணுறோம். இது வந்து நீங்கள் மேக்கப்புக்கு போடுறதுக்கு இது கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த மூணுமே போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ போடுற மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் நல்லா வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம இந்த மூணுமே பண்ணுறோம். இல்லை என் ஸ்கின் எப்படி வேணால் போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக மேக்கப் அப்ளை பண்ணலாம் ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு. ஆனால் வந்து உங்கள் ஸ்கின் எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த த்ரீ ப்ரொசீஜரும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மேக்கப் போட்டாலும் சரி, மேக்கப் போடலனாலும் சரி, அது மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மேக்கப் போட்டுறாதீங்க. அப்புறம் மூணும் போட்டதுக்கு ஒரு ப்ரயோஜனமும் இல்லை. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது வெயிலில்
வந்து உங்க ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து எப்பவுமே மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிறதுக்காக. நம்ம டோனர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம பிஹெச் லெவலை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதே ஃபவுண்டேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஷேட் என்னென்னன்றதை நான் ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தாச்சா. ஒரு 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 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஐ திங்க் நான் வந்து ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ஒரு ரெண்டு க்ரீம், அது என்னென்னா சன்லைட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெலாக்கர், இந்த ரெண்டு க்ரீமும் யூஸ் பண்ணதால் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் அப்லோட் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நானும் இது வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ வரைக்கும் என் ஸ்கின் வந்து சரியாகலை, நீங்கள் எப்படி இதை சரி பண்ணீங்க, இதை யூஸ் பண்ணிவிட்டு எங்களால் அது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. இதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கரெக்டான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி விடுறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை விட்டே ஆகணும். இல்லை உங்களுக்கு விடவே முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து எந்த டேமேஜும் இருக்காது. யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலர் சிடிஎம் ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். சிடிஎம்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இது நாலுமே வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சைட் எஃபெக்ட் வந்து நிறைய இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு திங் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக விட்டுட்டேன், இப்போ என் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கு, என்னால் அது வந்து சரி பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டேன், ஆனால் வந்து எனக்கு வந்து என் ஸ்கின் வந்து இப்போ பழைய மாதிரி இல்லை, என்னால் அந்த திருப்பி இந்த டேமேஜான ஸ்கின்னை வந்து பார்க்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் அப்படியே ரொம்ப வெள்ளையாக க்ளோயிங்காக தெரிவிங்க, ஆனால் அதை விட்டோட பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இருக்கிறதுல பட்டு மோசமாக போயிடும். ஸோ அதை நீங்கள் எப்படி திருப்பி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சிடிஎம் ப்ராசஸ் பண்ணணும், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இந்த நாலு விஷயத்த நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அதுக்கான சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலான ஆலிவேரா பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒரு ஜூஸ் வரும், அதை கட் பண்ணிங்கன்னா அதை தண்ணியில் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துருங்க, அந்த க்ரீன் கலர் ஜூஸ் போகிற அளவுக்கு. அப்புறம் அதோட வெளியே லீஃப் எல்லாம் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வெள்ளையாக இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பச்சை கலர் இருக்கிற மாதிரி வச்சுக்கவே வச்சுக்காதீங்க, வெள்ளை கலர் ஜெல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை நீங்கள் உங்கள் ஃபேஸ் நைட்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதையே நீங்க ஒரு மாசம் யூஸ் பண்ணதுன்னா உங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆனதுல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஸ்கின் டேமேஜ் ஆன ஸ்கின் வந்து கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலன்னா ப்ளீஸ் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து என் ஸ்கின்னை வந்து நான் சரி பண்ணது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல் தான். நான் அவ்வளோ போடுவேன் ஃபேஸில், அப்புறம் சிடிஎம் ப்ராசஸ் வந்து நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து, ஆனால் எனக்கு நான் அந்த க்ரீம் வந்து 1 month தான் யூஸ் பண்ணேன், எனக்கு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னை அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருந்தது. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷான ரெட் பேச்சஸ், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வெயிலெல்லாம் போனால் அவங்களால இருக்கவே முடியாது. நீங்கள் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாவே உங்கள் ஸ்கின் வந்து கருத்துணும்னு சொல்வீங்களே. ஸோ இந்த இதை க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணிட்டு சில பேர் வெளியே போவாங்க, அவங்களுக்குலாம் இன்னுமே வந்து மூஞ்சி பார்த்தீங்கன்னா வெயிலில் காட்டவே முடியாது, அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எங்கேயா ஒரு அக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நைட்டு போகிறனால இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காலைல போகும்போது கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் SPF 50 உள்ள சன்ஸ்கிரீனை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் இருக்காது, உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே, அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி நான் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை, சி யூ.